மறையும் மீன். ஒரு கண்ணாடி பாட்டில் உள்ள காகித மீன் வைத்து அதை தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் மூழ்க வைங்க. இப்போ மீன் மறைந்திடும். ஏன் வாங்க இந்த மறையும் மீனை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். உங்களுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில், காகித மீன் மற்றும் ஒரு தண்ணீர் நிரம்பிய மீன் தொட்டி தேவை. காகித மீனை உருவாக்கி அதை வண்ண தீட்டுங்க. அதை மடித்து கண்ணாடி பாட்டில் உள்ள வைங்க. இப்போ அந்த கண்ணாடி பாட்டிலை தண்ணீர் நிரம்பிய மீன் தொட்டினுள் மூழ்க வைங்க. தண்ணீருள் மூழ்கியதும் கண்ணாடி பாட்டிலில் உள்ள மீன் மறையும். அந்த பாட்டிலில் தண்ணியில் இருந்து எடுத்ததும் மீன் மீண்டும் தோன்றும். இந்த செயல்முறையை நெருக்கமாக கவனியுங்க. மீன் மறையும் ஏனென்றால் கண்ணாடி பாட்டிலில் உள்ள காற்று மட்டும்தான் இருக்கும். அந்த பாட்டிலுக்கு வெளியே தண்ணி இருக்கும். காற்று மற்றும் நீரின் வெவ்வேறு அடர்த்தி காரணமாக ரிஃப்ராக்ஷன் அதாவது ஒளி விலகல் ஏற்படுகிறது. அதன் காரணமாக ஒளி வளைகிறது. அந்த கண்ணாடி பாட்டிலை வெளியே எடுத்ததும் மீன் தெரியும். ஏனெனில் பாட்டில் உள்ளேயும் வெளியேயும் காற்று இருக்கும். இப்போ பாட்டில் உள்ள காகித மீனை வைத்து அதை தண்ணீர் தொட்டியில் மூழ்க வைங்க. இப்போ அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள தண்ணி நிரப்புங்க. நம்ம கண்ணுக்கு இப்போ மீன் தெரியும். இது எதனால் என்றால் பாட்டில் உள்ளேயும் வெளியேயும் தண்ணி இருக்குது. இப்போ காகித மீனை காற்று நிறைஞ்ச சிறு பிளாஸ்டிக் பையில் இணைத்திடுங்க. அதை தண்ணியில் மூழ்க வைங்க. தண்ணீர் பிளாஸ்டிக் பை உள்ளே போயிடும். மீன் கண்ணுக்கு தெரியும். இப்போ அந்த சிறு பிளாஸ்டிக் பையை மூடிட்டு தண்ணி தொட்டிக்குள்ள வைங்க. மீன் கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் பைக்குள்ளே காற்று மட்டும்தான் இருக்கும். ரிஃப்ராக்ஷன் அதாவது ஒளி விலகல் என்பதை இச்செயல்முறையின் வாயிலாக உணர்கிறோம். இச்செயல்பாட்டை எளிமையான பொருட்கள் கொண்டு செய்யலாம்.